वीडियो पाक की सब्सक्राइब बटन क्लिक पन्नुंग அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆலூ பன்னீர் ஸ்டஃப்டு பூரி. இப்போ எப்படி செய்யறதுங்கறது வீடியோக்குள்ள போய் பாருங்க. பன்னீர் ஆலூ ஸ்டஃப்டு பூரிக்கு பன்னீர் நான் வந்து ஒரு 100 கிராம் பன்னீர் திருவி வச்சிருக்கேன். அத போட்டுக்கணும். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு அதையும் திருவி வச்சிருக்கோம். அதையும் போட்டுக்கணும். ஒரு பிஞ்சு, ஒரே ஒரு பிஞ்சு உப்பு இருந்தா போதும். ரொம்ப போடாதீங்க, ஏன்னா நம்ம பூரியில உப்பு போட்டு பிசைஞ்சு தானே வைக்க போறோம். அதனால அது மாதிரி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போதும். ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடும் உரைக்கும்னு சொல்லியிருங்க. கரம் மசாலா தூள் இல்லைனா பட்டை கிராம் தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு பிஞ்சு போட்டுக்கணும். சோம்பு தூள், சோம்பை வறுத்து, ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், சோம்பை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதில் ஒரு கால் டீ. இதில் வெங்காயம் வேணும்னா வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லை பூண்டு வேணும்னாலும் பூண்டை பொடிசாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் இப்போ நான் அதெல்லாம் போடாமல் இது மட்டும் செய்கிறேன். இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை நிறைய போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து போட்டு கையில் போட்டு பிசராதிங்க, இப்படி ஸ்பூனில் பெரட்டி மட்டும் விடுங்க. நல்லா பெரட்டி விடுங்க, ஸ்பூனில் பெரட்டி மட்டும் விட்டுக்கோங்க. காரம் வேணும் அப்படிங்கிறவங்க காரம் போட்டுக்கலாம், ஆனால் உப்பு மட்டும் ஒரு பிஞ்சு போடுங்க, உப்பு அதிகம் போட்டக்கூடாது. காரம் வேணால் காரம் போட்டுக்கலாம், பெப்பர் தூள் வேணாலும் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இப்போ பிள்ளைங்க சாப்பிட்றதுனால உரப்பே இல்லாமல் செய்கிறது தான் பெஸ்ட்டு. இதில் பச்சை மிளகாய் போட்டோம்னா வாயில் நெருடும், அதுக்காகத்தான் நான் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பூரி எப்படி ஸ்டஃப் பண்ணுறோம். பூரி மாவு ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு 2 ஸ்பூன் ரவை, ஒரு கால் ஸ்பூனு சீனி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா பூரிக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணுவோம். பெரிய உருண்டையாக உருட்டாதீங்க, குட்டி குட்டி பூரியாக போட்டு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கு. இது மாதிரி உருட்டிக்கிட்டு இது மாதிரி செஞ்சுக்கணும். இது மாதிரி செஞ்சுட்டு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரும் உருளைக்கிழங்கு இதை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கிறோம். இது மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கணும். ஸ்டஃப் பண்ணிக்கிட்டு திரும்பி இந்த பாருங்க, இது மாதிரி இந்த கொளக்கட்டைக்கு பிடிப்போம்ல அது மாதிரி செஞ்சுக்கிட்டு திரும்பி நல்லா இப்படி உருட்டிடணும். இங்கே பாருங்க, நல்லா ஸ்டஃப் பண்ணி அமுக்கியாச்சு. இப்போ லேசாக மாவு தொட்டு தேய்க்கணும். இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நம்ம இப்படி ஸ்டஃப் பண்ணுறதுனால வெளியே வராது, ரொம்ப கொஞ்சம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லேசாக தேய்ச்சி நல்லா லேசாக தேய்ச்சிக்கணும். ரொம்ப கனமாக தேய்க்கக்கூடாது, லேசாக பண்ணி தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க. இப்போ பூரிக்கு பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் கடாயில். இப்போ பூரியை போட்டு எடுக்கிறேன். நல்லா காஞ்சிருச்சு, இந்த பூரியை போட வேண்டியது. மெதுவாக ஓரமாக போடணும். இது மாதிரி பொறிச்சு எடுக்க வேண்டியது. ஃபஸ்ட்டான ஆலு பன்னீர் ஸ்டஃப்டு பூரி செஞ்சாச்சு. இது பிள்ளைங்களுக்கு அப்படியே பூரி மட்டுமே கூட சாப்பிடலாம். இதுக்கு நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வச்சுருக்கேன், இதையும் நான் என் வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி செய்கிறதுங்கிறது. இல்லை தயிரும் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெறும் வாயிலே சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.